இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் த ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாடு நடைபெறும் நாள் அக்டோபர் 23-24, 2020. வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இன்றே பதிவு செய்வீர். பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். சசிகலா வெளியே வரவே முடியாது, மோடி அவரை தொடர்ந்து ஜெயிலே வச்சிருப்பாரு. தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் உறவு கிடையாது, சரியா இல்ல. குறிப்பாக சசிகலாவை சந்திப்பவர்கள் எல்லோருமே கண்காணிக்கப்படுகிறார்கள், ஆவணப்படுத்தப்படுகிறார்கள். நான் நல்லா இருக்கிறேன், தினகரனோடு நல்ல தொடர்பில் இருக்கிறேன், சட்ட ரீதியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எந்த நிமிடமும் நான் வெளியே வரலாம். ஆனால் அங்கே ஆட்சி மாறிய பிறகு அதே போன்றது ஒரு நன்னடத்தை சான்றிதழை தந்து அந்த சட்டப்பூர்வமான சலுகையை தர பிஜேபி அரசு ஏனோ தயங்குகிறது. சசிகலா பரோல்ல வெளியே வரப்போறாரு, சில சொத்துக்களை வித்து அந்த பணத்தை திரட்ட வர்றாரு, அபராத அந்த நிலைமை இன்னும் சசிகலாவுக்கு வரல சார். தினகரனுடைய ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அவர் வெளியிடுகிற வார்த்தைகளும் சசிகலாவின் சம்பவத்தோட தான் வருது. அதிமுகவினுடைய அந்த அரசியல் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட பாதியை சுமந்தவர் சசிகலா தான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். சிறையில் இருக்கும் சசிகலா அவர்களை பத்தி பல செய்திகள் வதந்திகள் வெளிவந்திருக்கு, ஆனா இப்ப அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் சார்? இல்ல, அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் விவாதங்கள் வந்த போதெல்லாம் உடனுக்குடனே ஒரு சிறைவாசியால பதிலளிக்க முடியாது, பதிலளிக்கிற அவசியமும் ஏற்படல. ஆனால் இப்போது தண்டனை காலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு, எந்த நேரமும் அவருக்கு சட்ட ரீதியாக வழங்கப்படுகிற தண்டனை குறைப்புக்கான அந்த சலுகை வழங்கப்பட்டால் எந்த நிமிடமும் வெளியே வர இருக்கிற சசிகலா, அப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வழங்க வேண்டிய சலுகைகளை கர்நாடக பிஜேபி அரசு தர மறுத்தால் கூட அடுத்த ஆண்டு ஜனவரி 27 அவர் விடுதலையாவது உறுதி. அந்த சூழல்ல சமீபத்துல சில இணையதள ஊடகம் ஒன்றில் அதுலையும் சேர்த்து அவருடைய உடல்நிலையை பற்றி சில வதந்திகள் பரப்பப்பட்டது அல்லது வெளியானது, செய்திகள் வெளியானதுன்னு கூட எடுத்துக்கோமே. அவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கு, கடுமையான உடல் பாதிப்புல இருக்கிறார் அப்படின்லாம் வந்தது. அதுல தன்னுடைய உறவினரான ஜெய் ஆனந்த் சந்தித்து தன்னை பேசினார். அப்படி பேசுற போது உங்களை எல்லாரும் புண்படுத்திட்டாங்க, நீங்க வெளியில வந்து தஞ்சாவூர்ல அமைதியா ஒரு பண்ணை வீட்டுல வந்து இருங்கலாம் சொன்னாரு அப்படின்லாம் சில செய்திகள் தன்னை சந்தித்ததாகவே வந்தபோது, அது எந்த ஜெயானந்த், இவர் முன்னாள் சகோதரி சசிகலா அப்படின்னு திவாகரன் சொல்ற அளவுக்கு சசிகலாவின் தம்பியான திவாகரனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் சசிகலாவுக்குமான கசப்பான உறவு அவர் சிறையில் இருந்த போதே நடந்தது. சோ அவர் தன்னை சந்திக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் சசிகலாவுக்கு இருக்கு. அது ஒண்ணு ரொம்ப பெரிய தவறுகளா சொல்லலைன்னா கூட நடக்காத ஒரு விஷயத்தை தன்னுடைய நெருங்கிய உறவினர் சொன்னதை வந்து மறுக்க வேண்டிய கட்டாயம் சசிகலாவுக்கு இருந்தது. இன்னொன்னு ஊரறிந்த உண்மை, கோவிட் மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் தொடங்கிய அந்த பார்வையாளர்களுக்கான தடை, சிறைவாசிகள் யாரையுமே வழக்கறிஞர் உட்பட யாருமே சந்திக்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது தன்னை யாருமே சந்திக்கல அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் சசிகலாவுக்கு இருக்கு. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன், ஏன்னா விடுதலையாகி வெளியே வரப்போகிற இந்த நேரத்தில் தன் உடல்நிலையை பற்றி தவறாக ஒரு தகவல் வந்து அது தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களையும் இயக்கத்தினரையும், ஏன் அதிமுகவிலேயே பல லட்சம் சில கோடி பேரை அது பாதிச்சிடக்கூடாது, எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ஒரு தெளிவுபடுத்தணும்னு இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம். அந்த கடிதத்தில் அவர் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கிறார். அதுல ஒரு விஷயம், தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் உறவு கிடையாது, சரியா இல்ல. இவர் ஜெயிலுக்கு போறது மாதிரி ஒரு ஒரு மாசம் போறாரு, வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரே தவிர அவர் சந்திக்கிறதே இல்லை அப்படின்னா தினகரனை விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு சில பேர் இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு இருந்தாங்க. பொய்யை நான் ஏன் சொல்றேன்னா,
சிறை என்பது ஏதோ யாருடைய கெஸ்ட் ஹவுஸே கிடையாது. அங்கே நுழைகிற ஒவ்வொருவரும் அதிகாரப்பூர்வமாக கண்காணிக்கப்படுகிறார்கள், படம் பிடிக்கப்படுகிறார்கள். உள்ள போய் யாரை சந்திக்கிறாங்க, அதுவும் இன்னும் சொல்ல போனா சசிகலாவை மையமாக வைத்து ஒரு சர்ச்சையே வந்தது இல்லையா? அவர் ஷாப்பிங் போனாரெல்லாம் ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்களே, கடைசியில அந்த குற்றச்சாட்டை சொன்னதாக சொல்லப்பட்ட ரூபாவே அப்படி ஒரு குற்றச்சாட்டை நான் சொல்லலைன்னு சொல்லிட்டாரு. அந்த சம்பவத்தில் இருந்து குறிப்பாக சசிகலாவை சந்திப்பவர்கள் எல்லோருமே கண்காணிக்கப்படுகிறார்கள், ஆவணப்படுத்தப்படுகிறார்கள். சோ சும்மா போயிட்டு ஒருத்தர் சவத்துக்கு வெளியில நின்று சவத்துக்கு உட்புறமா போய் ஒதுங்கி நின்றுட்டு ஆஃப் அவர் கழிச்சு எல்லாம் வெளியில வர முடியாது. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி தினகரனை நான் இப்போதும் தொடர்பு கொண்டிருக்கிறேன், தினகரன் இப்போதும் எனக்கு முக்கியமான நபர் தான் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வழக்கின் மேல் முறையீடு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுகிறது விஷயத்தில் டிடிவி தினகரனோடு கலந்து ஆலோசிக்கவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதுல பயன்படுத்தி இருக்கிறார். அக்காவின் தொண்டர்கள், அதாவது ஜெயலலிதாவினுடைய கோடானு கோடி தொண்டர்கள்ங்கிற ஒரு வார்த்தையை அந்த லெட்டர்ல பயன்படுத்திக்கிறார். சோ அதிமுகவுக்கும் தனக்குமான உறவு, அந்த பந்தம் யாராலும் பிரிக்க முடியாது அவருடைய பார்வையில. அது எந்த அளவுக்கு சார், யார் சார் ஒத்துப்பா, இதெல்லாம் வெளியில கேள்விகள். சசிகலாவின் பார்வையில் அவருடைய சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை நான் பல நேரங்களில் சொல்லி காமிச்சிருக்கேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் போட்ட வழக்கு இன்னும் கூட நிலுவையில் இருக்கு. அண்ணா அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு அந்த பெட்டிஷன் ஒன்று போட்டார்லையே, அந்த சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை தன்னுடைய மனநிலை இன்னமும் அதுலதான் தொடர்ந்துங்கிறதுனாலதான் அண்ணாதிமுக தொண்டர்களை குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் எழுதுகிறார். நான் நல்லா இருக்கிறேன், தினகரனோடு நல்ல தொடர்பில் இருக்கிறேன், சட்ட ரீதியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எந்த நிமிடமும் நான் வெளியே வரலாம், சட்டப்பூர்வமான அந்த தண்டனை குறைப்பு கொடுக்கப்பட்டால் அப்படின்னு பல விஷயங்களை வெளிப்படையாக சசிகலா சொல்லியிருக்கிறார். இது அந்த இணையதளம் குறிப்பிட்ட இணையதள ஊடகத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தான் என்றாலும் கூட அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு முக்கியமான விஷயங்களை தாங்கி வந்திருக்கிற கடிதம் அப்படிங்கிறதுனால அது இணையதளத்தில் வெளியான பிறகு அது பொது டாக்குமெண்ட் ஆயிடுது. சோ அதை எடுத்து எல்லா ஊடகங்களும் வெளியிட்டாங்க. அதுதான் அவருடைய முக்கியத்துவம். தனது விடுதலை குறித்து கர்நாடக சிறைத்துறை வந்து விரைவா முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விரைவா முடிவெடுக்கப்படுமா, அது வாய்ப்பு இருக்கா? பல மாசமாவே சொல்லிட்டு இருக்கேன் சார், இது வந்து அரசியல் ரீதியான ஒரு முடிவாக மாறிவிட்டது. அவர் சட்டப்படி இதை அணுகியிருந்தால், குமாரசாமி கர்நாடக முதலமைச்சராக இருந்த போது சசிகலாவுடைய நன்னடத்தைக்கு அவர் இருந்த காலம் வரைக்குமான அந்த சிறைத்துறை, அவர் நிர்வாகத்தின் கீழ் இருந்த சட்டத்துறை, அதன் கீழ் வருகிற சிறைத்துறை சசிகலாவின் நன்னடத்தைக்கு தனிப்பட்ட சான்றிதழ் அளித்ததாக ஒரு தகவல் உண்டு. ஆனால் அங்கே ஆட்சி மாறிய பிறகு அதே போன்றது ஒரு நன்னடத்தை சான்றிதழை தந்து அந்த சட்டப்பூர்வமான சலுகையை தர பிஜேபி அரசு ஏனோ தயங்குகிறது என்கிறதும் இன்னைக்கு வரைக்கும் சசிகலா வெளியில வராததுனால நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்படி குறைஞ்சபட்ச சலுகைகளை அவருக்கு வழங்கி இருந்தால் அவர் ஆகஸ்ட் மாச இறுதியிலேயே வெளியில வந்திருக்க முடியும், ஆனால் தரல. இப்போதும் கூட அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு அது சிறைத்துறையினுடைய பிரெரோகேட்டிவ். சட்டம் எந்த சிறைவாசிக்கும் கொடுக்கிற குறைஞ்சபட்ச சலுகையை எனக்கும் கொடுங்கன்னு கேட்டுட்டு அவருடைய பரிசீலனைக்காக காத்திருக்கிற சசிகலா குறைஞ்சபட்சம் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்த முடியும். இதுல போய் சண்டை கட்ட முடியாது. கோர்ட்டுக்கு போயிட்டு கூட, கோர்ட்டு போட்டாலும் ரெகுலரான கோர்ட் இன்னும் ஆரம்பிக்காத போது ஒரு இந்த நேரத்துல ஒரு சட்ட போராட்டம் வேண்டாம். நமக்கு இருக்கிற அந்த சட்டப்பூர்வமான உரிமையை தகவல் தொடர்பு மூலமாகவே நம்மளால வாங்கிட முடியுன்ற நம்பிக்கை சசிகலாவுக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு சிறைவாசி என்கிற முறையில் அவர் சிறை நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்பிவிட்டு காத்திருக்கிறார். அந்த கடித விவரங்கள் தெரிஞ்சதுனாலதான் அவருடைய வழக்கறிஞர் ராஜா சுந்தர் பாண்டி வெளியில வந்து என்ன சொல்ற, எந்த நேரமும் சசிகலா விடுதலையாகலாம் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை வெளியே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிடணும், ஒரு உண்மை வெளியில வந்திருக்கு. என்னன்னா, சில பேர் இணையதளங்கள்லயோ ஊடகங்கள்லயோ பேட்டிகள் வாயிலாக பத்திரிகைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா வெளியே வரவே முடியாது, மோடி அவரை தொடர்ந்து ஜெயிலேயே வச்சிருப்பாரு, ஜனவரி 27 வருவாங்கன்னு ஆர்டிஐல ஒரு தகவல் வந்தது இல்லையா, ஆர்டிஐக்கு தான் அப்ப வந்தது. அவருடைய வழக்கறிஞருக்கு அந்த தேதி தான் கடைசி நாள்ங்கிறது தெரியும், வெளியில வரப்போகிற நாள் அந்த நாள் தாங்கிறது சசிகலாவுடைய வழக்கறிஞர் ராஜா சுந்தர் பாண்டிக்கு எப்பவோ தெரியும். ஒரு மூன்றாம் நபர் ஒரு ஆர்டிஐ கேட்டனால அது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. சோ அந்த நாளுக்கு பிறகு மோடி அல்ல, எவர் நினைத்தாலும் சசிகலாவை இந்த வழக்கை மையமாக வைத்து சிறையில் வைக்க சட்டத்திலும் இடம் இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை. சட்டத்தை தாண்டி ஆட்சி எங்கே நடக்கலன்னு தான் நான் இதுவரைக்கும் நம்புறேன். அந்த வகையில ஜனவரி 27 அன்று மாலையோ அடுத்த நாளோ சசிகலா சென்னை வருவது உறுதி. அந்த விஷயத்தையும் அவர் அதுல உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார். அவர் 10 கோடி ரூபாய் அபராதம் கட்டல, அதனால இன்னும் கூடுதலா 1 வருஷம் அவர் உள்ள இருக்கணும் அப்படின்னு. சார், அபராதம் கட்டுறதுங்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் இல்லை, எப்ப கட்டணும்? அவர் தண்டனை காலத்தில் இருக்கிற அந்த 4 ஆண்டுகளில் எந்த நாள் வேண்டுமானாலும் அவர் அபராதத்தை கட்டலாம். இன்னொரு 10 நாள்ல விடுதலை ஆக போறீங்கன்னா சிறை நிர்வாகம் சசிகலாவுக்கு ஒரு கடிதம் அனுப்புவாங்க, அழைச்சி பேசுவாங்க, உள்ளதானே இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய விடுதலை நாள் நெருங்குது, தீர்ப்பின் அடிப்படையில இத்தனாந்தே நீங்க விடுதலை ஆகணும், அதுக்குள்ள இந்த பணத்தை கட்டணும், 10 கோடி ரூபாய் அபராதத்தை கட்டணும், நீங்க கட்டுறீங்களா,
கட்ட முடியுமா, அப்படி இல்லைன்னா தீர்ப்பின்படி இன்னும் கூடுதலா இத்தனை நாள் நீங்க ஜெயில இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் ஓரலாகவோ ரிட்டனாகவோ சசிகலாவுக்கு தான் வரும். ஊடகங்களுக்கோ பொதுவெளிக்கோ தரணும்னு அவசியம் இல்லை, இது பொதுவெளியில் விவாதிக்கிற விஷயமும் அல்ல. அதனாலதான் சசிகலா என்ன சொல்லிக்கிறார், பணத்தை திரண்டதுக்கு இன்னொரு உதந்தியை கூட சில நாள் முன்னாடி கிளப்பினாங்க. சசிகலா பரோல்ல வெளியே வரப்போறாரு, சில சொத்துக்களை வித்து அந்த பணத்தை திரட்ட வர்றாரு அபராத. அந்த நிலைமை இன்னும் சசிகலாவுக்கு வரல சார், இனிமேலும் வராது சார். அவரை சுற்றி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை கண்கொத்தி பாம்பாக சுற்றி கொண்டிருக்கிற போது அவர் வெளியில வந்துதான் அந்த பணத்தை திரட்டணும்னு அவசியம் கிடையாது. இத்தனை கோடி ரூபாய் அவர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறார், இத்தனை அவர் கூட நாங்க கைப்பற்றினோம், வருமான வரித்துறையின் சார்பாக இந்தந்த விஷயங்களை நாங்க முடக்கி இருக்கிறோம்னு இப்படியெல்லாம் ஒரு வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிற சசிகலாவுக்கு 10 கோடியை சட்டபூர்வமாக திரட்டுவது பெரிய விஷயம் அல்ல. எனக்கு கிடைத்த தகவல் அதற்கெல்லாம் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எப்ப கட்டணுங்கிறது சிறை நிர்வாகத்திட்ட இருந்து கம்யூனிகேஷன் வந்த பிறகு அல்லது சட்டபூர்வமாக ஒரு சலுகை தர்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு 1.5 மாசம் முன்னாடி உங்களை விடுதலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்த பிறகு போய் கட்டினால் போதுமானது. இதுதான் சட்ட நடவடிக்கை. இப்ப கொரோனா தொற்றால் தமிழகத்தில் மக்கள் பெரிதளவும் பாதிச்சிருக்காங்க, பெரிதளவு உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க கடிதம் மூலியமா சொல்லியிருக்காங்க. இது வந்து எடப்பாடி அரசின் மீதான விமர்சனமா பார்க்கலாமா? இல்ல, இது அரசியல்னு எடுத்த உடனே பார்க்க வேண்டியது இல்லை. நான் முன்பே சொன்ன மாதிரி அவர் இன்னைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற அந்த ஒரு அந்தஸ்துலதான் இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும். சோ இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அவருடைய பார்வையில நான் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறதுல நான் ஒன்னும் ஆச்சரியப்பட மாட்டேன். ரெண்டாவது, சசிகலா தான் இல்லை, யாருக்குமே ஒரு ஒரு கவலை வரதா செய்யும். நம்மளை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு சக ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொள்கிற பொதுமக்களுக்குமே கூட இந்த கொரோனா ஏற்படுத்துகிற தாக்கம் கவலை அளிக்குது. அப்படிங்கிற போது நம்மை எல்லாம் தள்ளிவிட்டு, தமிழகத்தை எல்லாம் தள்ளிவிட்டு இன்னொரு மாநிலத்தின் சிறைக்குள் இருக்கிற சசிகலாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கவலை வந்ததுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அந்த கரிசனத்தை அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப எடப்பாடி அரசு தரப்புல இருந்து நாங்க வந்து கொரோனா தொற்று எண்ணிக்கையும் குறைச்சிட்டோம், உயிரிழப்பையும் குறைச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா வந்து சசிகலா அவர்களோட கடிதத்தின் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, தொற்று பெரிதாக பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல உள்நோக்கம் இருக்குன்ற மாதிரி பாக்க, இதுல உள்நோக்கம் இருக்கு? உள்நோக்கமே இல்ல சார், நீங்க அரசியலா பாக்க வேண்டாம், நீங்க உண்மைகளையே கொஞ்சம் உடைச்சு பேசுங்களேன். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்திருக்கோம், ஆமா அரசு எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுக்குது நான் மறுக்கவே இல்லை, ஆனா கொரோனானால ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியுமா? 10,200 பேர்கிட்ட தாண்டி போய்கிட்டு இருக்கு மரணங்கள், 10,000 பேருடைய மரணங்கிறது சாதாரணமா சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல மட்டும் இது எப்படி சொல்லுவீங்க? 10,000 பேர் யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பம், எத்தனை வாழ்வாதாரங்கள், அவர்களை சுற்றிய உறவினர்கள், எவ்வளவு பெரிய இழப்பு சார் அது. கிட்டத்தட்ட 600,000 தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, இது பாதிப்பு இல்லையா? அரச குற்றம் சொல்றக்கா சொல்லல, இந்த உண்மைகளையும் மறைச்சிட முடியாது. அரசு எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டன்னு ஒற்றை வரையில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட காலத்துல அவருடைய குடும்பம் பட்ட பாடு, அவர்களை சுற்றி இருந்த உறவினர்கள் பட்ட பாடு, அந்த குடும்ப உறுப்பினர்கள் பட்ட கஷ்டம் வேதனை, ஒட்டுமொத்தமா அந்த தமிழ்நாடு லாக்டவுன் காலத்துல இந்தியா முழுக்க இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கும் விதிவிலக்கல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. வேலை தொடர்ந்தால் கூட சம்பளத்தை பாதியா குறைச்சு இழந்திருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற போது அந்த கஷ்டத்தை குறிப்பிட்டு கடிதம் எழுதுவது அரசியலா பார்க்க வேண்டாம், நிதர்சனமான உண்மை. இது ஏதோ எடப்பாடிக்கு எதிராக அப்படின்னு அவர் ஜெயில இருந்துட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இப்போது சசிகலாவுக்கு இல்லை. இப்ப சசிகலா அவர்கள் அவங்களோட வழக்கறிஞர்கள்கிட்ட ஃபைன் கட்டிய பிறகு க்யூரிட்டி மனு மறுபடியும் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கான்னு ஆலோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க? அதாவது நம்மளுடைய இந்த தண்டனை சட்டங்கள் ஐபிசி எல்லாம் இந்த நடைமுறையில் இருக்கிற இந்திய குற்றவியல் சட்டங்களின் அடிப்படையில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அது நிரூபணமானால் அவர் சிறைக்கு போகிறார். அந்த தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கு உச்ச நீதிமன்றத்தின் இறுதியான தீர்ப்பு கீழ் கோர்ட்ல ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட எந்த ஒரு தண்டனை பெற்ற நபருக்கும் 2 வாய்ப்புகள் இருக்கு சட்டம் கொடுக்குது. ஒண்ணு, அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது, ரிவ்யூ, மறு சீராய்வு பண்றது. ரெண்டாவது, மறு ஆய்வு பண்றது. க்யூரிட்டி பெட்டிஷன்ங்கிறது சீராய்வு, அதுல இருக்கிற தவறை திருத்தங்கள்னு சொல்றது. அந்த ரிவ்யூ பெட்டிஷன் தீர்ப்பு வந்த சில மாதங்கள்லயே சசிகலா தரப்பு போய் அப்பீல் பண்ணி அதை டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்யூரிட்டி பெட்டிஷனை தண்டனை காலம் சசிகலா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள்ல எப்ப வேணாலும் போடலாம். அப்படி போட்டுட்டா என்னன்னா, அந்த சிறையில் இருந்த நாட்கள் அவர் இழந்தது தான். ஒருவேளை அவர் இந்த க்யூரிட்டி பெட்டிஷனை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு
அதை பூட்டி அறைக்குள் தான் விசாரிப்பாங்க. வெளியில பப்ளிக்கா ட்ரையல் நடந்தது, ஆர்குமெண்ட் நடக்காது, வெளியில கோர்ட் ஹால்ல நடக்காது. கொரோனானால இல்ல, சட்டமே அதுதான். ரிவ்யூ பெட்டிஷன் ஆனாலும் கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஆனாலும் அது அந்த சேம்பருக்குள்ளதான் நடக்கும். அப்படி நடந்து ஒருவேளை இந்த வழக்கில் A1 குற்றவாளியான பொது ஊழியராக இருந்த A1 குற்றவாளியான ஜெயலலிதா மறைந்த பிறகு இவர்களை இப்படி தண்டித்தது, தண்டித்ததாக தரப்பட்ட தீர்ப்பு தவறு என்று ஒருவேளை கியூரேட்டிவ் பெட்டிஷன்ல தீர்ப்பு வெளிவந்தால் சசிகலாவுக்கு கிடைக்க அவர் இழந்தது இந்த சிறையில் இருந்த நாட்கள் தான். அதுக்கு பெருசா ஒன்றும் அவரு கெயின் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு என்ன ஒரு நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ கியூரேட்டிவ் பெட்டிஷனே இல்லாத போது ஜனவரி 27 அவர் வெளியில வந்துட்டாருன்னு சொன்னா பொது வாழ்க்கையில அரசியல் அவர் ஈடுபட எந்த தடையும் கிடையாது. ஆனால் தேர்தலில் 6 ஆண்டுகளுக்கு அவர் விடுதலையான நாளில் இருந்து 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது. இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை போட்டு அதுல அவங்களுக்கு ஒரு நேர்மறையான பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு கிடைத்து விட்டால், இல்ல உங்களை சிறையில் அடைத்தது தவறுன்னு ஒரு தீர்ப்பு வந்துடுச்சுன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சசிகலா போட்டியிட முடியும். அதனாலதான் கியூரேட்டிவ் பெட்டிஷன்ங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறுது சசிகலா விஷயத்துல. அந்த வாய்ப்பு இன்னும் சசிகலாவுக்கு இருக்கு, அதுக்கான மூட்டதாகவே நான் அறிகிறேன். அது எந்த அளவுக்கு போகுதுன்னு நான் பொறுத்துட்டு தான் பாக்கணும். இப்போதே சொல்வதற்கு நமக்கு அதுல ஒண்ணு இல்லை. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் மீது சசிகலா கோபமா இருப்பதாகவும் அவநம்பிக்கையோடு இருப்பதாகவும் ஒரு சிலர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மேல்முறையீடு தொடர்பா நீங்க டிடிவி தினகரனிடம் ஆலோசனை பெறுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப டிடிவி தினகரனே முழுக்க நம்பி இருக்காங்க சசிகலா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுல என்ன சார் ஆச்சரியம் இருக்கு? தன்னுடைய சொந்த தம்பி, தன் உடன் பிறந்த தம்பி திவாகரனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அவரை தொடர்ந்து சந்தித்த ஒரே உறவினர், ஒரே குடும்பம்னா அது தினகரன் குடும்பம் மட்டும்தான். ஈவன் நடராஜன், மறைந்த நடராஜனுடைய குடும்பத்தினரும் போய் சந்திக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் சேர்த்து நான் சொல்றேன், சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு எம் நடராஜனுடைய குடும்பத்தினரும் சில ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு தடை கிடையாது, அதனை யாரும் மறுக்கல. ஆனால் அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு தினகரனிடம் மட்டும்தான் அவர் விவாதிச்சுட்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், தினகரனுடைய ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அவர் வெளியிடுகிற வார்த்தைகளும் சசிகலாவின் சம்பவத்தோட தான் வருது. அது மாதிரி சசிகலா செய்கிற ஒரு ஒரு நடவடிக்கையும் தினகரனுக்கு தெரியாமல் நடப்பது இல்லை. அது சிறையில கொரோனாவுக்கு முன்பு 1 மாதத்துக்கு 2 முறை அவர் சந்தித்த போதெல்லாம் சிறையில சந்திச்சு விவாதிச்சுட்டு வெளியில வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனாலும் சட்ட நடவடிக்கை தொடர்ந்து அரசியல் எப்படி இருக்கிறாங்கன்னு வெளியில வந்து பேட்டி கொடுப்பார். இப்ப இந்த 6 மாதங்களாக அவர் சந்திக்காத போது கடிதம் மூலமாக மட்டுமே, அதிகாரப்பூர்வமான கடித பரிமாற்றங்கள் மூலம் மட்டுமா தான் கம்யூனிகேஷன் நடக்குது. அதனாலதான் தினகரன் கலந்து ஆலோசிக்க சொன்னா. இப்ப தினகரன் வழக்கம் போல மாசரன் போய் சிறையில பாத்திருந்தாலும் இந்த லெட்டர்ல இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதான் நேர்லயே சொல்லியிருப்பாங்களே. அப்படி இல்லாத போது அவரோட கலந்து ஆலோசிச்சுக்கங்கிற ஒரு கடித வரிகளை அதுல சேர்த்திருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஆச்சரியம் இல்ல. சசிகலாவுக்கும் தினகரனுக்குமான உறவு எப்போதுமே பாதிக்கப்பட்டது இல்லை. அது சில 1-2 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக அமைச்சர்கள் சிலர் திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்ப நினைச்சாங்க. ஆனால் அது உண்மை அல்ல என்பதை பல நேரங்கள்ல சொல்லிக்கிட்டே தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சசிகலாவும் தினகரனும் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ சசிகலாவுடைய கடிதம் அதை அதிகாரப்பூர்வமாக வெளி உலகத்துக்கு உண்மையை உணர்த்தி இருக்கிறது. சசிகலா அவர்கள் தன்னுடைய கடிதத்துல என் உடன் பிறவா அக்கா ஆசியுடன் தொண்டர்களின் வாழ்த்துக்களுடனும் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மீண்டும் வந்து அதிமுக 1.5 கோடி தொண்டர்களையும் தன்னையும் தனக்கான உரிமையும் மேல் நோக்கி நிறுத்துறாங்க அப்படின்ட்டு தானே புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அந்த அந்த நிலைப்பாட்டை சசிகலா எப்போதுமே மாத்திக்கிடல சார். நீங்க ஜெயலலிதாவுக்கு இவர் 30 ஆண்டுகளாக தோழியாக இருந்தார் மட்டும் என்பதல்ல, எவ்வளவோ போராட்டங்களான காலங்களை கடந்து வந்து வெற்றிகளையும் தோல்விகளையும் இந்த 30 ஆண்டுகள்ல ஜெயலலிதா சந்தித்த போது அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு அவர் வந்ததிலிருந்து அவர் மறைகிற வரை அதிமுகவை வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் இடையே அவர் கடந்து வந்த போதெல்லாம் அவர் எடுத்த அத்தனை அரசியல் முடிவுகளுக்கு பின்னால் இருந்தது சசிகலா தான். ஒரு ஒரு முடிவு அவருக்கு தெரியும். இது ஏதோ நான் போற போக்குல சொல்ல, ஒரு பத்திரிகையாளராக பல விஷயங்களை நான் அறிவேன். ஆனாலும் கூட அதிமுகவோடு தோல்வி கொண்டிருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், தேர்தல் கூட்டணி பேச்சு நடந்தால் அதில் சசிகலாவுக்கு என்ன ரோல், சசிகலா எவ்வளவு முக்கியமான நபர் என்பது அவர்களுக்கு தெரியும். முதல்கட்ட பேச்சுவார்த்தை இல்ல, கடைசியாக கையெழுத்திடுகிற வரைக்கும் இன்னாருக்கு இத்தனை தொகுதி தான், இந்தந்த தொகுதிகள் தான் டைப் பண்ற வரைக்கும் அதை முடிவு செய்வது சசிகலா தான். இதை நான் சொல்லல சார், 2-3 வாரங்களுக்கு முன்பாக தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதாவே இதை வெளிப்படையா ஒத்துட்டு இருக்கிறார். ஆமா, அவர் வேலைக்காரி பணிப்பெண் அப்படிலாம் அமைச்சர்கள் போற போக்குள்ள சொல்லலாம், அது உண்மை அல்ல. ஜெயலலிதாவுடைய அத்தனை அரசியல் முடிவுகளுக்கு பின்னாலும் இருந்தது சசிகலா தான், அவர் அவ்வளவு முக்கியமான இடத்தில் தான் இருந்தார் என்பதை பிரேமலதாவும் சொல்லியிருக்கிறார். சோ அதிமுகவினுடைய அந்த அரசியல் அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட பாதியை சுவைத்தவர் சசிகலா தான்.
அதிமுகவுக்கும் அவருக்குமான பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அரசியலுக்காக 1000 பேர் சொல்லலாம். நீங்க சிறைக்கு போன போது இருந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலைமை கழகத்தில் எந்த இந்த அரசை மோடிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அந்த அரசை கவிழ்த்தே தீரணும்னு மத்திய அரசின் பின்னணியோடு செயல்பட்ட ஓபிஎஸ்க்கு எதிராகவும் நின்று கூவத்தூரில் 122 MLAக்களை அழைத்து போய் பாதுகாத்து அந்த அரசு நீடிப்பதை மத்திய அரசு விரும்பவில்லை, பிஜேபி அரசு விரும்பவில்லை என்பது தெரிந்திருந்தோம். துணிச்சலாக நின்று தினகரனின் துணையோடு அந்த 122 பேரையும் பாதுகாத்து ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த அரசுக்கு தலைமை ஏற்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் என்று முடிவு செய்து தான் சிறைக்கு போகிற அந்த இக்கட்டான சூழலில் கூட அவரை பதவியில் அமர்த்தி விட்டு போனவர் சசிகலா. இதை யாருமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சசிகலா சிறைக்கு போன பிறகு தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்தில் இருந்த சசிகலாவின் படத்தையே தூக்கி வெளியில் எரிஞ்சாங்க. அந்த அளவுக்கு சசிகலாவின் மீது ஒரு வெறுப்பை உமிழ்ந்தார்கள் பிஜேபியின் தூண்டுதலால், பிஜேபி பின்னால் இருந்தது காரணத்தினால. அதே காலம் மாற 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 உமாவத்தை முன்வைத்த அமைச்சர்கள் சிலரே இப்ப வெளியே வரப்போற நேரத்துல இறைவனின் முன்னால் சின்னம்மா நிரபராதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சசிகலாவை குறிவைத்து ஆர்வசாமி ஆணையத்தை அமைச்சாங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு, அந்த மர்மத்தின் பின்னால் சசிகலா அவருடைய குடும்பத்தினரும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கணும்னு கஷ்டப்பட்டு விரும்பி அந்த ஆணையத்தை அமைச்சாங்க. ஆனால் இதுவரை பதிவான 154 சாட்சிகள்ல ஒருத்தர் கூட சசிகலாவுக்கு எதிராக சாட்சி சொல்லல. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கடந்த விக்கிரவாண்டி நாங்குநேர இடைத்தேர்தல் நடந்த சமயத்திலேயே அந்த பிரச்சாரத்துல முதலமைச்சரே பிரச்சாரத்துல என்ன சொன்னார், அம்மாவின் மரணத்திற்கு காரணம் திமுக போட்ட வழக்குகள் தான், அது ஏற்படுத்திய மன அழுத்தம் தான் அப்படிங்கிற வார்த்தைய பொது கூட்டத்திலேயே பிரச்சார கூட்டத்திலேயே வெளிப்படையா சொல்லிட்டார். சோ அப்போது இருந்த சூழல் வேறு, இப்போது அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்குமே அந்த மனமாற்றம் வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் நான் சொன்னேன், இந்த அரசு அமைய காரணமாக இருந்த சசிகலா எந்த நேரம் வெளியில வருகிற போது இந்த அரசும் முடிவுக்கு வரும். ஆட்சி காலம் முடிய போகுது, டிசம்பர் ஜனவரிங்கிறது. டிசம்பர் வரைக்கும் தான் இந்த அரசு அதிகாரப்பூர்வமான அரசு இருக்கும். அதன் பிறகு கொள்கை முடிவுகள் எடுக்க அதிகாரமற்ற எடுக்க முடியாத காபந்த அரசாக தான் நீடிக்கும். ஜனவரி மாசம்லாம் நோட்டிபிகேஷன் வந்துடும், ஜனவரி இறுதி வாரத்தில் அல்லது அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிக்கை வெளிவந்துட்டா இந்த அரசு ஒரு காபந்த அரசு தான். அப்போ கிட்டத்தட்ட அதிகாரம் இழந்த ஒரு அரசு அமைச்சர்கள் அப்படி இருக்கிற போது இந்த அரசு அமைய காரணமான சசிகலா வெளியே வருகிற போது ஒரு தாக்கம் ஏற்படும். நான் சொல்றதனுடைய அடிப்படை காரணம் இதுதான், அதிமுகவுக்கும் அவருக்குமான அந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது, பிரிக்கிற அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. இது ஏதோ பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் போடுற விஷயம் அல்ல, இது 30 ஆண்டுகளுக்கும் மேலான பந்தம். இவர்கள் அத்தனை பேரையும் அடையாளம் காட்டி இவர் சசிகலா என்கிற முறையில் அவருடைய அந்த உணர்வில் தலையிடுகிற உரிமை யாருக்கும் இல்லை. இப்ப வந்து சசிகலா அவர்களை ஜெய் ஆனந்த் வந்து சந்திச்சதாகவும் விடுதலை பிறகு தஞ்சாவூர்ல பண்ணை வீட்டுல நீ காலங்கள்ல நிம்மதி வருங்காலங்கள்ல நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொன்னதா தவறான செய்திகளை பத்திரிகையாளர்கள் பரப்புறாங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா வந்து அவர்கள் வந்து நான் ஓய்வு பெற போறது இல்ல, இனிய அரசியல் களங்கள்ல தொடர்ந்து செயலாற்ற போறேன்றத மறைமுகமா சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? மறைமுகமா இல்ல, வெளிப்படையாகவே நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அதிமுக அரசியல நான் கொஞ்சம் பொறுமையா கவனிக்கிறவன். சசிகலாவுடைய நடவடிக்கைகள் இயல்பாவே அதிமுகவை கவனித்தால் சசிகலாவுடைய அரசியல் நடவடிக்கைகளை கவனிக்காமல் இருக்க முடியாது. அவருடைய எண்ண ஓட்டம், அவருடைய செயல்திறம் என்ன, அவருடைய மன உறுதி எந்த அளவுக்கானது அப்படிங்கறதெல்லாம் மற்றவர்கள் பாக்குறதுக்கும் ஒரு பத்திரிகையாளர்கள் பாக்குறதுக்கும் அவர்கள் காதுக்கு வருகிற கூடுதல் தகவல்களும் நமக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா கொடுக்கும். அந்த வகையில சசிகலா ஒருபோதும் இந்த அரசியல் களத்தை விட்டு போக மாட்டார். அவர் தேர்தலில் நிற்பாரா இல்லையாங்கிறத சில சூழல்கள் தான் தீர்மானிக்கும். ஆனால் அவர் அரசியல் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. சசிகலாவுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். சோ அதற்கு மாறாக ஒரு செய்தி வருகிற போது அதை மறுக்க வேண்டிய கட்டாயம் சசிகலாவுக்கு இருக்கு. ரெண்டாவது, நான் முதலே சொன்ன மாதிரி தன்னை சந்திக்காத ஒரு நபர் சந்தித்ததாக சொல்லி அந்த சந்திப்பின் போது இதையெல்லாம் சொன்னோம் அப்படின்னு ஒரு பேராவை சொல்ற போது ஒட்டுமொத்தமாக அதை மறுக்க வேண்டிய கட்டாயமும் சசிகலாவுக்கு இருக்கு. அதைத்தான் அவர் அதிகாரப்பூர்வமாக செஞ்சிருக்கிறார். இப்ப நிறைவாக ஒரு கேள்வி சார், இந்த சசிகலா அவர்களோட கடிதம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இது அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக அரசியல் தலைவர்களுக்கும் என்ன செய்தியை சொல்லியிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப அதிமுகவுடைய கடந்த சில வார சில மாத அரசியல் எடுத்து பார்த்தோம்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை மையப்படுத்தி சுமார் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மிக மூத்த 300 தலைமை கழக நிர்வாகிகளை அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் கூடியிருந்த அந்த செயற்குழுவுல சுமார் 300 பேர் முன்னிலையில் துணை முதலமைச்சர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும்
முதலமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமியும் பரிமாறிக்கொண்ட கசப்பான வெறுப்பான வார்த்தைகள், ஒருவர் முகத்தை மாற்று இன்னொருவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அண்ணாதிமுக தொண்டர்கள் வரைக்கும் போய் சேர்ந்து அவர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையும் ஒரு அதிருப்தியையும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலையும் கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே பாதியா குறைஞ்சிருக்கும். எப்போன்னா ஒரு உள்ளுக்குள்ள சில அஜெண்டாவை வச்சிருந்தாங்களோ இல்லையோ, அல்லது எதிர்காலத்துல நம்ம வேற ஏதாவது செஞ்சுக்கலான்ற திட்டங்கள் இருக்கோ இல்லையோ, இப்போதைக்கு இரண்டு பேரும் இறங்கி வந்து சமாதானமாகி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ்ஏ அறிவித்த பிறகு எந்த இயக்கத்தவருக்கும் வரக்கூடிய உற்சாகம் அதிமுக தொண்டர்களுக்கும் வந்திருக்கும், அதை நான் மறுக்கல. ஆனால் இத்தனை பேரை கூட்டி வச்சு இவ்வளவு கசப்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்ட இரண்டு பேர் ஒரே வாரத்தில் இப்படி ஒன்னா சேர்ந்துகிட்டாங்கிறது நிஜமா? இன்னும் தேர்தலுக்கு 6-7 மாதங்கள் இருக்கு, அரசியல் இது மிகப்பெரிய காலமாச்சு, இதே மனநிலையோடு இவர்கள் தொடர்வார்களா அப்படின்னு ஓபிஎஸ்னுடைய கடந்த கால அரசியல் வரலாறுகளையும் பார்த்து ஒப்பிட்டு பார்க்கிற அதிமுக தொண்டர்களுக்கு பல பல பேருக்கு இன்னமும் அந்த குழப்பமும் கேள்விகளும் நீடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல சசிகலா குறிப்பிட்டிருக்கிற சசிகலா வெளியில வர்றதே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் சொன்னேன், அதிமுக தொண்டர்களை குறிப்பிட்டு அவர்களை மையப்படுத்தி தான் வெளியிட்ட இந்த கருத்துக்கள் நிச்சயம் அதிமுக தொண்டர்கள் மனசுல ஒரு ஒரு தாக்கம், அதாவது ஓ இன்னும் சசிகலா இருக்கு ஆமா வரப்போறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இம்பாக்ட் அது கண்டிப்பா ஏற்படுத்தும். இது எந்த அளவுக்கு சார் அப்படின்னு ஏதோ மீட்டர் வச்சு அளக்குற விஷயம் கிடையாது. அவர் வெளியில வந்த பிறகு அப்போது தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த அரசியல் களத்தில் நிலவுகிற பிரச்சனைகள், அது ஏற்படுத்துகிற தாக்கங்கள், அந்த சூழல்கள், இதுதான் அந்த தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்குமே தவிர ஒண்ணுமே செய்யாது. சசிகலா வந்து அவங்க பாட்டுக்கு வந்துட்டு சென்னையில வரவேற்பு கொடுப்பாங்க, மாநில எல்லையில சென்னைக்குள்ள வரும்போதோ ஊருக்கு போகும்போதோ ஒரு வரவேற்பு கொடுத்து அவங்க பாட்டு வீட்டுக்குள்ள போய் இருந்துருவாங்க அப்படிங்கிறதோட நிக்காது. நிச்சயமாக அதிமுக அரசியலிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும், அதுவும் குறிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலின் போது சசிகலா என்கிற பெயர் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அது எப்படிங்கிறத நானும் அறியறதுக்கு காத்திருக்கிறேன் ஆவலோடு. இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் ஒதுக்கி பேட்டி எழுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மைக்ரோசாப்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஆப்பிள், டெஸ்லா, ஆல்பாபெட் என உலக பெரும் நிறுவனங்களில் எல்லாம் தமிழ் திறனாளர்கள் பணிபுரிவது தமிழர்களாகிய நமக்கு பெருமை. ஆனால் இப்படியான உயர் நிறுவனங்களை ஏன் தமிழர்களால் உருவாக்க முடியவில்லை? இந்த கேள்விக்கு விடை தேடி இணைந்து சிந்திப்போம் தி ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாட்டில். இது தமிழர் தலை நிமிர் காலம். இன்றே பதிவு செய்வீர், பதிவு கட்டணம் இல்லை. நடைபெறும் நாள் அக்டோபர் 23-24-2020. பதிவு செய்ய USA.TamilRise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும்.